ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் ஒரு ஃபோர் வீலரில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 50 சென்ட் இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு 47.5 சென்ட் தான் உங்களுக்கு விலையாக வரும். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் கங்கை கொண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. திருநெல்வேலி தாளையத்து சங்கசம் இருக்கக்கூடிய தாளையத்து, அடுத்தது கங்கை கொண்டான். கங்கை கொண்டான்லேருந்து சுமாராக ஒரு 500 மீட்டரில் சண்முக புதுக்குடின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வீடுகளோடு சேர்ந்து தான் வீட்டு மனை போடுறதுக்கு ஏற்ற ஒரு லேண்டு, பெட்ரோல் பம்பு வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு மனை 50 சென்ட் வந்து சேல்ஸுக்காக வந்திருக்குது. ஒரு சென்ட்டோட விலை 3.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. மிக சீப்பான விலை, குறைவான விலை. காரணம் என்னென்னா, வீடுகள் இருக்கக்கூடிய இடம் ஒன்று, குறைந்த சென்ட் ஃபோர்வே. இது ஒரு பஸ் ஸ்டாப், இந்த கிராமத்துக்குள்ளே பஸ் ஸ்டாப், அதனால் சர்வீஸ் ரோடு உள்ளே போட்டிருக்காங்க. அந்த சர்வீஸ் ரோட்டில் இருக்குது. ஆனால் சர்வீஸ் ரோடுன்னு சொல்லும்போது சில இடங்களில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோடு வந்து உயரமாக இருக்கும், நார்மலான ரோடை விட எல்லாம் தாழ்ந்துருக்கும், உயரமாக இருக்க தாழ்ந்தாக இருக்கும். ஆனால் இது இந்த ரோட்டுக்கு ஈக்குவலாட்டு சேம் நிறப்பாட்டு ஒரே அளவில், அதாவது ஃபோர்வே எப்படி இருக்கோ அதே போல் இந்த சர்வீஸ் ரோடும் அந்த நிறப்பாட்டு இருக்குது. வீட்டு மனைக்கு பெஸ்ட்டு. பம்பு காரியங்களுக்கு அது நமக்கு அது எப்படி யூஸ் பண்ணது தெரியல. ஆனால் மெயின் ரோடுனால பம்பு யூஸ் பண்ணிடலாம். சர்வீஸ் ரோடு இருக்குதுனால, சர்வீஸ் ரோடு இல்லைன்னா அவங்க செய்ய முடியாது, சர்வீஸ் ரோட்டில் இருக்கனால. ஸோ விலையும் உங்களுக்கு வந்து சென்ட்டுக்கு மிக குறைந்த விலை தான் கேட்டிருக்காங்க. 47 பேமெண்ட் கொடுக்க காரணம் என்ன, பேங்க்கில் கொஞ்சம் இடம் வந்து உங்களுக்கு இவங்களுக்கு வந்து போயிட்டு, ஏன்னா சர்வேயர் வச்சு இப்போ அளந்து கல் போட்டாங்க. கல் போடும்போது பேக்கில் லென்த்தில் போகும்போது பின்னால் விடவங்க எங்களுக்கு இது வரைக்கும் உண்டுன்னு ஒரு கல்லை போட்டிருக்காங்க. இப்போ இவங்க அதை வந்து 2.5 சென்ட் விட்டு கொடுக்குறாங்க. வேண்டாம் சரி போன்னு போட்டு 47.5 சென்ட்டுக்கு நம்ம அமௌண்ட்டு கொடுத்தா போதும். ஆனால் ரீ சர்வே நம்ம வாங்குறவங்க அதை தனிப்பட்ட முறையில் சர்வே செய்தால் அந்த 2.5 சென்ட் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இருந்த லேண்டு வந்து எங்கேயும் போடாது. பின்னால் உள்ளவங்க வந்து முன்னால் வந்து எனக்கு இடம் இருக்குன்னு வந்தாலும் இவங்க விட்டு கொடுக்கப்போ எப்படி அமைதியாக இருக்குது. இல்லை சர்வேயில் வந்து கவர்மெண்ட் சர்வேயில் கொண்டு அளந்தால் கண்டிப்பாக நமக்கு ரெக்கார்டில், அதாவது கவர்மெண்ட் ரெக்கார்டில் என்ன எத்தனை மீட்டர் இருக்கோ அதை பேக்கில் தந்து ஆகணும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரெக்கார்டு அளவு வந்து அதிகம். ஆனால் இவங்க இப்போ குறைவாது 100 சில்லற 106 ஏதோ வச்சுருக்காங்க. இவங்க அதில் வந்து 10 மீட்டர்கிட்ட விட்டு கொடுத்துருக்காங்க போக வேண்டாம் அப்படின்னு. அதனால இது 2.5 சென்ட் குறைக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில். இதை வாங்குறதுக்கு முன்னால் அவங்க ஏதாவது செய்து பேக் எடுத்துட்டாங்கன்னா அது வேறு விஷயம். மற்றபடி உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு 100 அடி கிடைக்குது. ஃப்ரண்டேஜ் வந்து 100 அடி வந்து இதில் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது. சைடு வந்து 117 அடி பேக் போகுது, 150. ஸோ உங்களுக்கு வந்து நீளத்தில் இருக்கும் அது, ஏன்னா ஃப்ரெண்டு 100 அடி, பேக்குங்கும் போது ஒரு 300 அடிக்கும் உள்ளது. அதனால் கொஞ்சம் பேக் கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஃப்ரெண்டு நல்ல அகலமும் பேக் கொஞ்சம் நீளமாக இருக்கும். லாஸ்ட் எண்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 6.25 மீட்டர் வரும். அப்படிங்கிற பண்ணிட்டு ஒரு 20 அடி 22 அடி வரும் பேக்கு. அந்த அளவுக்கு பேக்கு சுருங்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு. பேக்கு சுருங்குதுன்னு சொல்லி நீங்கள் வேறு எதுவும் காரணம் சொல்ல முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஃபோர்வீல குறைஞ்ச சென்றுனால 100-200 ஏக்கர் இருக்கும்போது, இப்போ 500 ஏக்கர்லாம் இருந்தால் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 10 லட்சம் 12 லட்சம் தான் வரும். 10 லட்சத்து இந்த மாதிரி இடத்துல. இன்னும் அவுட்டர் போகும்போது 10லையும் குறையும் ஏக்கருக்கு. ஆனால் இது வந்து ஊரோடி சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிளாட் ரேட் இதான் போட்டிருக்காங்க. இதை பிளாட்டு போட்டால் உங்களுக்கு நல்ல விலைக்கு வைக்கலாம். ஃபோர்வீனால் 100 அடி இருக்குது. ஒரு சைடு வந்து பாதை போட்டு உள்ளுக்க பிளாட் போடலாம், பிளாட் போடுறவங்க. ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள். சிக்னேச்சர் வந்து உங்களுக்கு மொத்தம் 4 சிக்னேச்சர் வருது. ஓகே, தேங்க்யூ.